இப்போது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்குவஸ் சொல்யூஷன், நான் அக்குவஸ் சொல்யூஷன், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட், கான்சன்ட்ரேஷன், டைலூட் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேசிட் சொல்யூஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சொல்யூட்டு சால்வெண்ட்டுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே போல் என்ன டைப் ஆஃப் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் வெரைட்டிஸ் ஆன டைப்பில் நம்ம சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதில் கான்சன்ட்ரேட்டட் டைலூட்னு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டுமே டீ தான், பட் இது நல்லா திக்காக இருக்குது. இது எப்படி நம்ம இருக்கு, அந்த இது பார்த்தீங்கனாலே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டைலூட், இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த சப்ஸ்டன்ஸுடைய குவான்டிட்டி, ஆட் பண்ண வேண்டிய சொல்யூட்டோட அளவு அதிகமாக இருக்கும், இதில் சொல்யூட் அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுதான் டைலூட். சொல்யூட்டோட கான்சன்ட்ரேட் அதிகமாக இருந்தால் அதை கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீயோட குவான்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா திக்காக காட்டுது. இதோட டீயோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியாக காட்டுது. அதே போல் தான் என் காப்பர் சல்ஃபேட்டும் எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது கான்சன்ட்ரேட்டர், இது டால்யூ. சரி, அடுத்த டைப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்குவஸ், நான் அக்குவஸ், சாலிடு, லிக்யூடு, கேசியஸ் சொல்யூஷன், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, சிங்கிருக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது சொல்யூட்டு சால்வெண்ட்டுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, என்ன டைப் ஆஃப் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இன்னும் நிறைய டைப் ஆஃப் சொல்யூஷனை பிரிக்கலாம், கொண்டு வரலாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட்டை பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வாங்க. இதில் சாலிட் சொல்யூஷன், லிக்யூட் சொல்யூஷன், கேசியஸ் சொல்யூஷன், மூணு கேட்டகரி இருக்குது. இப்போது இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இது என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்கிறோம். சால்வெண்ட் வந்து சாலிட் கண்டிஷன் தான் சாலிட் சொல்யூஷன், லிக்யூடு கண்டிஷன் தான் லிக்யூட் சொல்யூஷன், கேஸ் இருந்தால் கேசியஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க. இப்போது ஒரு சொல்யூஷனாக சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சொல்யூட் வந்து சாலிடாக இருக்குது, சால்வெண்ட் வந்து சாலிடாக இருக்குது, ரெண்டு சாலிடு சேர்ந்துச்சு அப்படின்னா டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் சேர்ந்தால் அதுக்கு பேர், அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அலாய்ஸ். டூ ஆர் மோர் மெட்டல்ஸ் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன, அலாய்ஸ். இன் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்ன டைப்பில் வரும் அப்படின்னா, சாலிட் சொல்யூஷனில் வரும். லிக்யூடு சொல்யூஷனில் லிக்யூடில் சாலிடை சேர்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம சேர்க்கறது தான் குக்கிங் பர்பஸ்க்கு, வாட்டரில் சால்ட்டை டிசால்வ் பண்ணுறீங்க, சோடியம் குளோரைட், அதுதான். அதே போல் இப்போ ஒரு வாட்டர், இப்போது எத்தில் ஆல்கஹாலில் எதில் டிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்கஹால் எதில் டிசால்வ் பண்ணுறீங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இப்போது அந்த மாதிரி டைப் லிக்யூட் லிக்யூட், இப்போ லிக்யூடு இங்கே சால்வெண்ட்டாக லிக்யூடு சொல்யூஷன். இப்போ லிக்யூடில் கேஸஸ், இப்போ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம், இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்பானிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் நீங்கள் இந்த கோக்குலாம் ஓப்பன் பண்ணும்பொழுது அப்படி மேலே நுரைச்சி பொங்கி வரும். காரணம் என்ன, அதில் நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி அதில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணும், அதுதான் நுரைச்சி வருது. ஸோ இதெல்லாம் லிக்யூடு கண்டிஷன் இருக்கிறதுனால லிக்யூடு சொல்யூஷனும் சொல்கிறோம். அதே போல் கேஸஸை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் கேசியஸ் சொல்யூஷன். ஸோ இப்போது வாட்டர் வேப்பர் ஏரில் இருக்குல்லப்பா, ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் கேஸும் கேஸும் சேர்ந்த மிக்சரை கூட நம்ம கேசியஸ் சொல்யூஷனில் சொல்லலாம்.